நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை நம்ம ஜீவனை ஏட்ட நம்ம ரவி கேள்வி கேட்டார், ஐயா நான் வந்து உங்களோட கருத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அகத்தில் சும்மா இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க, அதான் மனசில் எந்த எண்ணம் வந்தாலும் அதை தடுக்காமல் அப்படியே அனுமதிச்சிடணும்னு சொல்லி சொல்கிறீங்க, நீங்கள் கையில் எடுக்காமல் இருக்கிறது வரைக்கும் வர எண்ணத்துக்கெல்லாம் ஆயில் வந்து அறநொடிதான்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் அந்த அறநொடியில் அந்த எண்ணத்தை கையில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் விழிப்பு நிலையில் தானே இருக்கணும், விழிப்பு நிலை இல்லாமல் அப்படியே எல்லா எண்ணங்களையும் விட்டுப்புட்டேன்னாக்க நான் எப்பவும் பல எண்ணத்தோடு ஒரு மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி தானே உணர்கிறேன். நான் பல எண்ணம் இது மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப நான் அதை வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சில நேரத்தில் துக்கத்தோடும் சில நேரத்தில் மகிழ்ச்சியோடும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெளிவு ஏற்பட்டது மாதிரி தெரியலைங்களையா, ஒரு மாதிரி குழப்பத்தில் நீடிக்கிறது மாதிரி இருக்குதுங்களே, இதிலேருந்து நான் தெளிவு பெறுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவன்மணியாட்ட கேட்குறேன். அதுக்கு நம்ம ஜீவன்மணியை பதில் சொல்கிறாரு, பாருங்கள் ரவி, இந்த மாதிரி சும்மா இருக்கிறதுங்கிறது நம்மளோட செயல் கிடையாது, அது ஒன்றும் நம்மளோட முயற்சியால் வர்றது கூட கிடையாது, மனசில் தோன்ற எண்ணத்தையும் உணர்ச்சியும் எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் அதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக அந்த இடத்துல இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா அதோட ஆயில் எல்லாமே அறநொடி தான் இருக்குது, நம்மளையும் அறியாமல் நம்ம வந்து அதோட போராடுறதுனால மட்டும்தான் அது என்னோ தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. அதுவாக எத்தனை நேரம் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, தொடர்ந்து விழிப்புணர்வு தான் இருக்கணுங்கிறதே ஒரு போராட்டமாக தான் இந்த இடத்துல அமைஞ்சு போயிடுது. நமக்கு தெரிஞ்சு நம்மளை வைத்து நம்மள போராடாமல் இருந்தால் மட்டும் போதும், மேலும் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுனால எந்த எண்ணமும் உணர்வும் உங்களுக்கு வரவே வராதுனால வந்துடும் அப்படின்னுலாம் நீங்கள் பொருள் பண்ணிக்கக்கூடாது. இதை நம்மளோட இயல்புக்கு தந்த எல்லா உணர்ச்சியும் எண்ணமும் தானாக தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது நீ கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அதை விட தானாக ஏற்பட்டு கொஞ்ச நேரத்தில் தானாக போயிடும். இதை தான் நம்ம பிரவாக நிலைன்னு சொல்கிறோம், ஒரு விடுதலை பெற்ற நிலைன்னு கூட நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி, இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள